தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விரும்பும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களுக்கு நாளை 27ஆம் தேதி நேர்காணல் நாமக்கல் மாவட்டத்தில் 4 இடங்களில் நடைபெறுகிறது. இது வந்து 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரைக்கும் பணி நீட்டிக்கப்படலாம். ஆனால் தற்காலிக பணி கிட்டத்தட்ட 60,000 வரை சம்பளம், 6,000லேருந்து 60,000, டாக்டர்களுக்கு 60,000, மற்ற பணியாளர்களுக்கு நர்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னா 14,000 ப்ளஸ் 5,000 ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்று 2 அலை பரவுதல் மூலம் தற்சமயம் அதிக அளவிலான நோயாளிகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவ நிலையங்களில் சிகிச்சை பெற அனுமதிக்கப்படுவதால் நோயாளிகளுக்கு தங்கு தடையின்றி சிகிச்சை அளிக்க ஏதுவாக அத்தியாவசிய தேவையினை கருத்தில் கொண்டு கூடுதல் மருத்துவ அலுவலர்கள், செவிலியர்கள் மற்றும் பாராமெடிக்கல் பணியாளர்களை தேவைக்கேற்ப தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்திட நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை, ராசிபுரம் அரசு மருத்துவமனை, குமாரபாளையம் அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களில் 27/5/2021 நேர்காணல் நடைபெற உள்ளது. எனவே தகுதியுள்ள நபர்கள் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு அறிவிப்பு செய்யப்படுகிறது. மருத்துவ அலுவலர் பணியிடத்திற்கு கல்வி தகுதி MBBS ஃப்ரம் மெடிக்கல் காலேஜ் ரெகக்னைஸ்டு மெடிக்கல் கவுன்சில் அண்ட் டியூலி ரெஜிஸ்டர்டு வித் TNMC ஆகும். மருத்துவ அலுவலர் பணியிடத்திற்கு தொகுப்பு ஊதியம் ₹60,000 ஆகும். செவிலியர் பணியிடத்திற்கு கல்வி தகுதி DGNM ஆர் BSc நர்சிங் வித் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். செவிலியர் பணியிடத்திற்கு தொகுப்பு ஊதியம் ₹14,000 ஆகும். நுண்கதிர் படப்பிடிப்பாளர் பணியிடத்திற்கு கல்வி தகுதி DRDT சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆகும். ஆய்வக நுட்புணர் பணியிடத்திற்கு கல்வி தகுதி +2 வித் DMLT சர்டிபிகேட் ஆகும். பல நோக்கு மருத்துவமனை பணியாளர் பணியிடத்திற்கு கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நுண்கதிர் படப்பிடிப்பாளர், ஆய்வக நுட்புணர் மற்றும் பல நோக்கு மருத்துவமனை பணியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு அரசு விதிகளின்படி தொகுப்பூதியம் வழங்கப்படும். மேற்காணும் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானதாகவும் எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான சுய விருப்பு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும். நாமக்கல் மாவட்டத்தில் எந்த இடத்தில் பணியமர்த்தினாலும் பணிபுரிய வேண்டும். இவ்வாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டு உள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இதை போன்ற மருத்துவ பணியாளர்களுடைய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.